தூத்துக்குடி ஸ்டெர்லைட் சாலையை தமிழக அரசு மூடியது செல்லும் என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து வேதாந்தா குழுமம் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீது இன்று விசாரணைக்கு வருகிறது. வேதாந்தா குழுமத்தின் ஸ்டெர்லைட் ஆலை தூத்துக்குடியில் செயல்பட்டு வந்தது. அப்பகுதியில் சுற்றுச்சூழலை நாசமாக்கியதால் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிர்ப்பு வலுத்தது. ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டங்களில் உச்சகட்டமாக போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் 13 பேர் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதையடுத்து தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை தமிழக அரசு மூடி சீல் வைத்தது. இதற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வேதாந்தா குழுமம் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஸ்டெர்லைட் ஆலையை மூடிய தமிழக அரசின் உத்தரவு செல்லும் என தீர்ப்பளித்தது. உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்புக்கு எதிராக வேதாந்தா குழுமம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது இந்த விசாரணையின் போது தங்களை கேட்காமல் உத்தரவு பிறப்பிக்க கூடாது என தமிழக அரசு உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் உச்சநீதிமன்றத்தில் கேவியற்ற மனுவை தாக்கல் செய்திருந்தனர். இந்நிலையில் வேதாந்தா குழுமத்தின் மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை இன்று நடைபெறவுள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ரோஹிண்டன் பாலி நாரிமன், நவீன் சின்ஹா, இந்திரா பானர்ஜி ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் இந்த மனுவை காணொலி காட்சி மூலம் விசாரிக்கிறது.